இடம் ஏ காடு, வந்த இடம் ஏ காடு, நீ தான் பலியாடு. பயம் இல்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு. வம்பு பண்ணுலந்தாரே, வடு வைப்பு தந்தாரே, என்ன எண்ணி நொந்தாரே, பேசாம போசாரே, மஜா பண்ணு மிச்சாரே, உள்ள வந்து மொச்சாரே, காலெடுத்து வச்சாரே, என்னோட கொண்டாடே. வந்த இடம் ஏ காடு, வந்த இடம் ஏ காடு, வந்த இடம் ஏ காடு, நீ தான் பலியாடு. பயம் இல்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு. அவ வந்தாலே ரொம்ப தந்தாலே என்ன கொண்டாலே அவ கூட்டானே.
சசிகலா. சரி, இன்றைக்கி உங்களோட 50th பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா, இந்த 50th பர்த்டேக்கு யாரெல்லாம் உங்களுக்காக பரிசுகள் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? யாராக இருக்கும்? மனுஷன் பிள்ளையல். மனுஷன் பிள்ளையல். அவங்களோட பேர்? மனுஷன் அருட்செல்வன். ஓகே. மகள் திவ்யா. ஓகே. ரெண்டாவது மகள் விருதியா. மகன் டிலக்ஷன். மகன் டிலக்ஷன். சரி, வெளிநாட்டிலேருந்து யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா? அக்கா இருக்காங்க. அவங்களோட பேர்? அதனால இவங்களா இருக்கலாம். அப்படியா? சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பார்ப்போம். சரியா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு, அதையும் வாங்க. ஓகே, அது அப்படியே மேசையில் வைப்போம். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? என்னவா இருக்கும்? சாரி. சாரி இல்லை, வேறு ஏதோ வந்திருக்கு. வேறு என்னவா இருக்கும்? சாண்டில். சாண்டில். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஹேண்ட்பேக் வந்திருக்கு. சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? மணிக்கூடு. மணிக்கூடு. வேறு என்ன வந்திருக்கலாம்? ஸ்லைப். வேறு? கியூடெக்ஸ். ஏதாவது வந்திருக்கலாம், ஆனால் வேறு வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கு. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க பாப்பா. சரி, வாங்கி ஓப்பன் பண்ணுங்க. என்னென்ன வந்திருக்கு? ரெண்டு கிஃப்ட் வந்துக்கல வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு? தோடும். தோடு. மணிக்கூடு. மணிக்கூடு. சரி, ஓகே, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை பார்க்க முதல் இப்போ சொல்லுங்கள், யார் அனுப்புவாங்க? பிள்ளையல் இருந்து வந்திருக்கா இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா? பிள்ளையல். பிள்ளையல். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காது. அப்படியா, வந்திருந்தா ஒரு வேலை தம்பி வந்து நிற்கிறேன்னு சொல்லி நான் செஞ்சாலும் தெரியவே இல்லை. சரி, உங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலான கிஃப்ட்கள் இருக்குது, ரெண்டு கிஃப்ட். அதையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக யாருன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம். இது என்ன இருக்குமென்னு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். சரியா, இதுக்குள்ளே என்ன வந்திருக்கும்? ஓகே. ஸ்லைட்டுகள். வடிவேறு ஏதாவது வந்திருக்கா? காசு ஏதாவது வந்திருக்கலாம். பழமையாக வர்றது அலப்பியா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பாருங்க பாப்பா. இன்னும் இருக்கு நன்றி. சரி, வெயிட்டை வச்சு பார்க்க என்ன மாதிரி இருக்கு? காசா? காப்பா. காப்பா. ஃபோன். ஆச்சு, ஃபோன் இந்த பாக்ஸுக்கு வருமா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. சரி, உங்களுக்காக கியூடெக்ஸ் வந்திருக்கு. சரியா? சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது, அதையும் பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே, அதையும் பார்ப்போம். சரி, இதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம். பார்த்தாலே தெரியும் என்னண்டி. ஓப்பன் பண்ணுங்க. சாரி. சரி, ஓப்பன் பண்ணுங்க. சரி சாரி. சரி, உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, உங்களுக்காக யாரெல்லாம் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட ஹஸ்பண்ட், சின்ன மகள், அதோட உங்களோட அண்ணா லண்டன்லேருந்து விஜயன், அக்கா சசி. சரியா, இவ்வளோ பேரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட எந்த வரும் பண்ணி? இல்லை, எதிர்பார்த்தீங்க. சரி, அவங்களோட சேர்ந்து செஞ்சுருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இவ்வளோ பேர்?
சந்தோஷம். மகன் இல்லை, குழம்பு வீட்டு. சரி ஓகே. உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் போனிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? சௌரங்கள் அப்படின்னு செய்கிறவரான வைக்க சந்தோஷம். சரி, பிடிச்சிருக்கு தானே அவ்வளோ கிஃப்ட்டும்? சரி ஓகே.